வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல 41வது மேட்சான நியூசிலாந்து வெர்சஸ் நம்ம ஸ்ரீலங்கா மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து உண்மையிலே ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் விளாண்டார். இது வரைக்கும் நம்ம பார்த்த வேர்ல்டு கப் மேட்ச்லே எனக்கு வந்து ஒரு 2008 ஞாபகங்கள் கரெக்டாக வருஷம் இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒரு டைம் விளாடுவாங்க. ஸோ ஸ்டார்க்கு பயங்கரமாக விக்கெட் எடுப்பார், அங்கே ட்ரென் போல்டு பயங்கரமாக விக்கெட் எடுப்பார், கடைசி கேன் வில்லியம்சன் ஸ்கோர் பண்ணி வின் அடிப்பார். ஸோ அந்த வேர்ல்டு கப் அந்த மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த மேட்ச்னா இதுவும் சொல்லலாம். ஏன்னா ஒன் மேலே இருந்து 200 ரன் அடித்து வின் பண்ண வைப்பார். ஸோ உண்மையிலே மேக்ஸ்வெல்க்கு வந்து வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் குபேரா ஆப் டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா. ஸோ கிளாசிக் இருக்குது, டியோ இருக்குது, குயின்டோ இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து சின்ன சுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த மேட்ச் நடக்குது. பெங்களூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அந்த கிரவுண்டில் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து இந்த கிரவுண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அப்படி அதான் பிச்சில் சொல்றாங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 67 மீட்டர், 61 மீட்டர், 73. ஸோ ஆப் சைட் லெக் சைடு ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிரவுண்டு தான். இந்த கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கும். லாஸ்ட் மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயுமே பனி நிறைய விழுந்ததுனால பவுலர்ஸுக்கு கிரிப்பு கிடைக்கல. ஸோ அவங்களால பெருசா பவுல் பண்ண முடியல. ஸோ மேக்ஸ்வெல் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணாரு. அதுவும் முஜிப் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாரு, இல்லைன்னா இது பண்ணிடலாம். பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மேட்ச் பாருங்க, ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான். இந்த மேட்சை பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து டிஎல்எஸ் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கேயும் பாருங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் நமக்கு வந்து இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து நல்லாவே தான் வந்தது. அண்ட் டோட்டலாக ரெக்கார்டு வைஸாக பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து 26 மேட்ச், 11 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 14 பேட்டிங் செகண்ட், 7 இருந்து 0 இருந்து 200 குள்ள 200 to 250 18 இன்னிங்ஸ், 250 to 290 8 இன்னிங்ஸ், 300+ பார்த்தீங்கன்னா 18 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் இந்தியா 356, லோ ஸ்கோர் இங்கிலாந்து 156 வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடியது கான்வே, ரவீந்திரா, வில்லியம்சன், மிச்சல், லதாம், பிலிப்ஸ், சாக்மன். ஸோ 7 பேட்டிங் லைனப் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் வச்சிருக்கிறாங்க. இதில் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட இம்பார்ட்டன்ஸ் பிக் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இம்பார்ட்டன் வந்து நான் வந்து ரவீந்திராவுக்கு கொடுக்குறேன். ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஸோ அதனால் வந்து நான் ரவீந்திரா கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்சன். வில்லியம்சன் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட ரெண்டு ஓடிஏ மேட்ச்லையுமே சரி வேர்ல்டு கப்பில் பயங்கரமான ஸ்கோர் ஆடி இருக்கிறாரு. அண்ட் மூணாவது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்ஸுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா பிலிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு சில மேட்சாக பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆல்சோ வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதனால் பிலிப்ஸ் வந்து மூணாவது இம்பார்ட்டன்ட்ல இருப்பார். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனாக இருக்கும். பிலிப்ஸை போனீங்கன்னா அதே தான் அந்த இடத்துல மிச்சலை தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷனில் மூணாவது பிளேயராக நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவீந்திரா வில்லியம்சனை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்று மிச்சல் இல்லைன்னா பிலிப்ஸ், ரெண்டு பேரும் யாரோட போய்க்கோங்க. கான்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கான்வே வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஸ்கோர் ஆடலாம். ஒரு 80 இல்லை ஒரு 70+ இந்த மாதிரி ஸ்கோர் இந்த மேட்ச்ல ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பட் மதுசங்கா பாலை மட்டும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டாருனா போதும், மற்றபடி ஸ்கோர் வந்து பயங்கரமாக பண்ணலாம். ஸோ 1, 2, 3 இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிம் சவுதி, சாண்டர், ட்ரென்போல், சோதி. சாண்டர், ட்ரென்போல், சோதி. ஸோ இந்த மூணு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மூணு பேர் தான் மெயினாக வந்து நியூசிலாந்து பவுலிங் பண்ணுவாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து ரவீந்திரா கூட இருக்கிறாரு. ஸோ ஓகே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பிலிப்ஸும் நிறைய ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் வந்து 2-5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அந்த முதல் 2 ஓவர் பவுலிங் பண்ணுறதுல ஒன்று நல்ல எக்கனாமியை வந்து மெயின்டைன் பண்ணார், இல்லை ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரையும் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இவங்க வந்து வேர்ல்டு கப்ல இதுலேருந்து வெளியே போயிட்டாங்க. பட் நம்ம பொறுத்த வரைக்கும்
தில்ஷா மௌசங்கா தான் இந்த டீம்ல நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே ஒரு மேட்ச் தவிர இது எல்லா மேட்சுமே இந்த வேர்ல்டு கப்ல அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சதீர சாயம் விக்ரமா வந்து ரெண்டாவது ஆப்ஷன்ல போறீங்க, ஏன்னா அவரும் ஒரு சில மேட்சா நல்லா ஆடிட்டு இருக்காரு. அடுத்து நிஷன்கா இந்த 2023 பாத்தீங்கன்னா ஓடி கரியர்ல டாப் டூல இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் தான் ஃபிளாப்பு, மீது எல்லாமே சூப்பரா ஆடி கொடுத்தாரு நிஷன்காவும். ஸோ மூணாவது இம்பார்ட்டன்ட்ல வைங்க. நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்யூஸ்க்கு போங்க, ஏன்னா மேத்யூஸ்க்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்ல இருக்கிறாரு. ஸோ அதனால நாலு பேர் போதும். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா சமீராவை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆறாவதா இல்ல அஞ்சாவது ஆப்ஷன்ல வந்து குஷால் மெண்டிஸை கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ சதீரா, நிஷன்கா, மேத்யூஸ், வில்சன், மல்சங்க நாலு பேர், கான்வே, வில்லியம்சன், மிச்சலி, ரவீந்திரா, சாண்டர், ட்ரென்போல், சோதி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா ரவீந்திராவையும் வைஸ் கேப்டனா நீங்க வந்து கான்வேயும் ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சாண்டரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மூணு பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து ஸ்மால் லீக்ல வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் சதீரா, ட்ரென்போல்டு, சோதி, லதாம்னு சொல்லி எல்லாரையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் டீம்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது டெய்லி வந்து ஏதாச்சும் என்னால முடிஞ்ச நல்ல பெஸ்டான ரெண்டு டீம் கொடுத்து அது எப்படி பிளே பண்ணணும், என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோல உங்களுக்கு கிடக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி பிளே பண்ணணும். ஒரு ஹெட் 4 ஹெட்டு, ஒரு ஹெட் 3 ஹெட்டு, ஒரு ஹெட் 2 ஹெட்டு, இந்த மாதிரி கரெக்டா பிளே பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஹெட் 4 ஹெட்டு இல்ல ஹெட் 3 ஹெட் அப்படி சொல்லி நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி ஃபுட்பால் டீம்ஸ் பிளே பண்ணுங்க. மேக்சிமம் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்கு. கம்பேர் டு கிரிக்கெட் வந்து எப்பவுமே ஃபுட்பால் வந்து ஈஸி. கோல் அடிக்க போறவன கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாலே முடிஞ்சு. ஆனா கிரிக்கெட்ல ஒரு 50 ரன் அடிச்சு மிஸ் பண்ணா கூட போயிருது. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல இருக்கக்கூடிய 9-8 பிளேயர் வந்து கரெக்டா எடுத்துறாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 பிளேயர்னால இல்ல 1 பிளேயர்னால இல்ல வைஸ் கேப்டனால மிஸ் ஆயிடுது. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் தான் வைஸ் கேப்டன் போடணும்னு நினைச்சேன், கடைசியில ஸ்டார்க்கை மாத்தி விட்டேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மறக்காம நீங்க ஃபுட்பால் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை கிரிக்கெட்ல தோத்தோம் அப்படின்னா அதுல வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பேலன்ஸா இருக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 ஆப் டவுன்லோட் பண்ணனா டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுட்பால் ப்ளே பண்ணுவாங்க, இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.